வணக்கம். ஹெப்படைட்டிஸ் என்பது ஈரலில் ஏற்படும் ஒரு வகை அழற்சி நிலைமையாகும். இது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றது. முக்கியமாக வைரஸ் தொற்றுக்கள், மருந்து வகைகள், அதிகரித்த மதுப்பாவனை, ஈரலில் கொழுப்பு படிதல் போன்றவற்றால் ஈரல் அழற்சி ஏற்படுகின்றது. இந்த நோய்க்கான அறிகுறிகள் வயிற்றுப்பிரட்டு அல்லது குமட்டல், வாந்தி, காய்ச்சல், உடல் சோர்வு, அதிகரித்த தூக்க குணம், கண் மஞ்சளடைதல், மஞ்சள் காமாலை போன்றவை ஏற்படலாம். சில நோயாளர்களில் எந்தவித நோய் அறிகுறிகளும் தோன்றாமல் இருக்கலாம். வேறு சிலரில் ஈரல் அழற்சி அதிதீவிர நோய் நிலைமையாக மாற்றமடைந்து ஈரல் செயலிழப்பு ஏற்படலாம். ஈரல் அழற்சிக்கு காரணமான வைரஸ்களில் முக்கியமானவை ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ என்பன ஆகும். ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் இ வைரஸுகள் உணவு மூலம் தொற்றுதல் அடைகின்றது. அசுத்தமடைந்த உணவை உண்பதாலும் அசுத்தமான நீரை பருகுவதாலும் ஹெப்படைட்டிஸ் ஏ பரவுகின்றது. ஹெப்படைட்டிஸ் ஏ குறுகிய காலத்தில் ஒரு தீவிர நோய் நிலைமையாக மாற்றமடையலாம். எமது ஊர்வலக்கில் செங்கமாரி அல்லது மஞ்சள் காமாலைன அழைக்கப்படுவது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இன்ஃபெக்ஷனின் ஒரு தீவிர நிலைமையாகும். இதனால் ஈரல் செயலிழப்பு ஏற்படக்கூடும். ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் இன்ஃபெக்ஷனை பொறுத்தவரையில் இது கர்ப்பிணி பெண்களில் அதிதீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுவும் உணவு மற்றும் நீரால் பரவல் அடைகின்றது. ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் தொற்றுக்களை தடுப்பதற்கு நாங்கள் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். நன்கு சமைத்த உணவை உண்ண வேண்டும். கொதித்தாறிய நீரை பருக வேண்டும். அதைவிட மலசல கூடங்களை பாவித்த பின்னும் உணவு உண்பதற்கு முன்பும் கட்டாயமாக கைகளை கழுவ வேண்டும். இத்தகைய பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் தொற்றுக்களை தடுக்கலாம். இது தவிர ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசிகளும் உபயோகத்தில் உள்ளன. அடுத்ததாக ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்று, இது குறுகிய கால மற்றும் நீண்டகால பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் பி பரவும் முறைகள் நோய் தொற்றுக்கு உள்ளாகியவருக்கு பயன்படுத்திய ஊசி மற்றும் பிளேடுகளை இன்னொருவர் பயன்படுத்தல், கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு தாயின் மூலம் மற்றும் உடலுறவு மூலம் பரவக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்றின் நீண்டகால பாதிப்புகளாக ஈரல் பழுதடைதல் மற்றும் ஈரல் புற்றுநோய் என்பன ஏற்படும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. முக்கியமாக சுகாதாரத்துறையில் பணிபுரிபவர்கள் தொற்றுக்குள்ளான நோயாளிகளுடன் தொடர்புபடுவதால் அவர்கள் கட்டாயமாக இந்த தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி தொற்று ஏற்பட்டால் அவர்களுக்கு நீண்ட காலத்துக்குரிய சிகிச்சை முறைகளும் தற்போது உள்ளன. மருந்து வகைகளை நீண்ட காலத்துக்கு பாவிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து குணமடையலாம். ஹெப்படைட்டிஸ் சி தொற்று என்பதும் ஒரு நீண்டகால தொற்று நிலைமையாகும். இது முக்கியமாக ஊசி மூலம் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் ஊசிகளை பகிர்ந்து கொள்வதாலும், உடம்பில் சுகாதாரமற்ற முறையில் பச்சை குத்திக் கொள்வதாலும் இந்த நிலைமை ஹெப்படைட்டிஸ் சி தொற்று ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் எமது இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பதால் எமது மாவட்டத்திலும் நிறைய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஹெப்படைட்டிஸ் சி தொற்றும் நீண்ட காலத்தில் ஈரல் பழுதடைதல் மற்றும் ஈரல் புற்றுநோயை உருவாக்கும். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு
போதை பொருட்பாவனையை முற்றாக நிறுத்துதல் மற்றும் பச்சை குத்தி கொள்ளும்போது சுகாதாரமான முறையில் தனித்தனியான ஊசிகளை பயன்படுத்துவதால் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் 3 மாதத்திற்கு புதிய வகையான மருந்து வகைகளை பாவிப்பதால் அந்த நோயிலிருந்து பூரணமாக குணமடைய முடியும். அவர்கள் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வதால் ஹெப்படைட்டிஸ் சி தொற்றினால் வரும் நீண்டகால பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். எமது பிரதேசத்தில் காணப்படும் இன்னுமொரு முக்கியமான ஈரல் அழற்சி மதுபானங்களை அதிகளவில் பாவிப்பதால் ஏற்படும் ஈரல் அழற்சி ஆகும். அதை நாங்கள் அல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் என்று அழைப்போம். இது முக்கியமாக கூடுதலான அளவில் மதுபானங்களை பாவிப்பவர்களுக்கு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக வலது பக்க மேல் வயிற்றில் கடுமையான நோய், கண் கடுமையாக மஞ்சள் அடைதல் என்பன ஏற்படும். இந்த நோய் நிலைமை தீவிரமடைந்து நோயாளிகள் இறக்கவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே அதிகளவில் மதுபானங்களை பாவிக்காமல் தவிர்ப்பதன் மூலம் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கலாம். அடுத்து எமது சமூகத்தில் இருக்கும் முக்கியமான இன்னுமொரு வகையான ஈரல் அழற்சி ஈரலில் கொழுப்பு படிவதால் ஏற்படுகின்றது. நாங்கள் இதை ஃபேட்டி லிவர் என்று அழைக்கின்றோம். இந்த ஈரலில் கொழுப்பு படிவது அதிகரித்த உடற்பருமன், நாட்பட்ட நோய் நிலைமைகளான சலரோகம் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரித்தல் போன்ற நோய் நிலைமை உடையவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்றது. இது தவிர இன்றைய உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியின்மை காரணமாக அநேகமான இளவயதினர் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லோரிலும் இந்த நோய் நிலைமை காணப்படுகின்றது. கொழுப்பு படிவதால் ஏற்படும் ஈரல் அழற்சி நாட்பட்ட காலத்தில் ஈரல் பழுதடைவதற்கு வழிவகுக்கும். எனவே நாட்பட்ட நோய்களுடையவர்கள், சலரோகம் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் உடையவர்கள் 6 மாதத்துக்கு 1 தடவையாவது வைத்தியர்களின் ஆலோசனையின்படி ஈரல் சம்பந்தமான இரத்த சோதனையை செய்வதன் மூலம் தமது ஈரலில் அழற்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஈரலில் கொழுப்பு படிவதால் ஏற்படும் ஈரல் அழற்சியை தடுப்பதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு நாம் ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்களை சிறுவயதிலிருந்தே பின்பற்ற வேண்டும். அது தவிர ஒழுங்கான உடற்பயிற்சியையும் செய்ய வேண்டும். ஈரல் அழற்சி ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணமாக அமைவது நாம் பாவிக்கும் மருந்து பொருட்கள். சில பேருக்கு ஈரல் அழற்சியை ஏற்படுத்தும் முக்கியமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், நாங்கள் பாக்டீரியா தொற்றுக்கு பாவிக்கும் மருந்துகள், கச நோய்க்கு பாவிக்கப்படும் மருந்துகள் என்பவற்றால் ஈரல் அழற்சி ஏற்படலாம். ஆனால் இவ்வகையான ஈரல் அழற்சி எல்லோரிலும் ஏற்படுவது இல்லை. அது தவிர நாம் பொதுவாக பாவிக்கும் பெனடோல் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக பாவிக்கும் போதும் ஈரல் அழற்சி ஏற்படலாம். இது ஈரல் செயலிழப்பு போன்ற பாரதூரமான நிலைமைக்கும் இட்டு செல்லலாம். எனவே நாம் பெனடோல் மாத்திரைகளை பாவிக்கும் போது அளவாக வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய பாவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களை கவனத்தில் எடுத்து உங்கள் உடலின் முக்கியமான உறுப்பான ஈரலின் ஆரோக்கியத்தை பேணுங்கள். நன்றி.